So now example 4.1, 11th business math பார்த்துட்டுருக்கோம். 4.1ல் first question convert into radian, radian measureாக மாற்றணும். ரெண்டு இருக்கு, degree measurement then radian measurement. ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா மேலே பை வரும், கீழே வந்து 180 வரும். டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா மேலே 180 டிகிரி, கீழே பை. ரொம்ப ஈஸியாக ஞாபகத்துக்கலாம். ரேடியன் மீன்ஸ் மேலே வந்து பை, டிகிரியாக மாற்றணும்னா மேலே டிகிரி. நியூமரேட்டரில் டிகிரினா நியூமரேட்டரில் டிகிரி, ரேடியன் மீன்ஸ் நியூமரேட்டரில் ரேடியன் மெஷர் வந்து வரும். அப்போ நம்ம ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்ட்டு பை பை இந்த இடத்துல 180 அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இது இது என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்க. தென் இங்கே 8 டைம்ஸ், இங்கே 2 டேபிள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும், 9 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து 8 பை 9 ரேடியன். ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். தென் நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் இன்ட்டு டிகிரி, இதை வந்து டிகிரியாக மாற்றணும். டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு இப்படின்னு போட்டால், இப்படி போட்டால் நமக்கு ரேடியன் அர்த்தம். ஹியர் 180 பை பை. ஸோ இந்த பை பை கேன்சல் ஆகிடும். ஆன்சரில் பை இருக்கக்கூடாது. டிகிரி அப்படிங்கிறப்ப ஆன்சரில் வந்து நோ பை அட்டால். இதை வந்து கேன்சல் பண்ணிக்க. இங்கே எவ்வளோ டைம்ஸ், 3 டைம்ஸ் இல்லையா, பேலன்ஸ் 3, தென் 5, 6 ஆர் 30. அப்போ இது இது மல்டிப்ளை பண்ணால் 144 degree. So here the answer for this 144 degree. Now next one. Then next வந்து convert into degree. டிகிரியாக சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 180 பை பை அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 180 டிகிரி பை பை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, டிகிரி அப்படின்னா 180 டிகிரி மேலே எழுதணும். ஸோ இது நமக்கு பை எப்படி எழுதிக்கலாம், 180 தென் 22/7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4, 180 தென் 7 வந்து மேலே வந்துடும் இல்லையா, 7/22. அப்போ இங்கே இஃப் யூ டேக் 4 டேபிள் 1 டைம், இங்கே 5 டைம்ஸ் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 315/22. அப்போ 315 22 டிவைட் பண்ணுறோம். இது வந்து நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டிகிரி தென் மினிட்டு தென் செகண்டு. இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிகிரி தென் திஸ் இஸ் மினிட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட். இப்படி போட்டால் மினிட்டு, இப்படி டபுள் டாஸ் மாதிரி போட்டால் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே எவ்வளோ டைம்ஸ் வரும், 1 times 22 தென் 9, 5 தென் 4 times 88 இங்கே பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் வந்து எதில் இருக்குது, டிகிரியில் இருக்குது. இதை நம்ம என்னவா மாற்றணும், மினிட்டாக மாற்றணும். அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், இன்ட்டு 60 minutes போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 420 minutes. இது வந்து டிகிரி, இது வந்து மினிட்டு. தென் த சேம் 22 இல்லையா. ஸோ இங்கே எவ்வளோ வரும், 1 times 22 தென் இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ண, 2 minus 2 0. இங்கே எவ்வளோ டைம், 9 times வரும் இல்லையா. இங்கே பேலன்ஸு 2. இந்த 2 வந்து நமக்கு மினிட்டு. இந்த மினிட்டை நீ என்னவா மாற்றணும், செகண்டாக மாற்றணும். அப்போ இதை வந்து 60 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே எவ்வளோ வரும், 120 seconds. இதை திரும்ப வந்து 22 டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணுறப்ப எவ்வளோ வரும், 5 times போட்டோம். ஸோ 5 times போட்டிங்கன்னா இங்கே 110 பேலன்ஸு, யூ டோன்ட் மைண்ட், அதை வந்து விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் என்ன, தேர்ஃபோர் 14 degree தென் 19 minutes தென் 5 seconds. ஸோ திஸ் இஸ் த answer.